ஹலோ வெல்கம் டு இதயம் வழங்கும் வெங்கடேஷ் பாட் இதயம் தொடர் சமையல். வெல்கம் டு அனதர் எபிசோட். ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இதயம் நல்லெண்ணெய், இதயம் கடலெண்ணெய் இது ரெண்டும் யூஸ் பண்ணி நம்ம நிறைய டிஷ்ஷஸ் நான் வந்து இந்த ஆயிலை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். இதயம் தொடர் சமையல வந்து நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். லாட் ஆஃப் ரெசிபிஸ், அதாவது ஸ்வீட் வெரைட்டி போட்டால், ஆயிலில் ஃப்ரை பண்ணுறது போட்டால் நீங்கள் வந்து பார்க்குறது கம்மியாக பார்க்குறீங்க. இதே ரைஸ் வெரைட்டி எதாவது போட்டால், ரசம் மாதிரி ஏதாவது போட்டால் ஜாஸ்தி பேர் பார்க்குறீங்க. ஸோ இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ், இந்த ஸ்வீட்லாம் வந்து நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் பார்த்துட்டு வீட்டில் செய்கிறதுக்காக யூஆர் கீப்பிங் இட் அஸ் அ ஸ்டாக் வீடியோ. தேங்க்யூ வெரி மச். நம்ம இதயம் தொடர் சமையல் வந்து இட்ஸ் கிராசிங் மோர் தென் அ மில்லியன், ஒரு மில்லியன் தாண்டி இப்போது கிட்டத்தட்ட 12 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச். திஸ் ஆட்ஸ் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி, இன்னும் ஜாஸ்தி ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு. நான் கரெக்டாக செஞ்சு காட்டி நீங்களும் அந்த வீட்டில் செஞ்சு நான் அடையிற அதே சந்தோஷத்தை நீங்களும் அடையணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். தட் இஸ் த இன்டென்ஷன் ஆஃப் தி ஷோ. இன்றைக்கி நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கிற விஷயம் வந்து ஒரு நல்ல வத்தக்குழம்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. வத்தக்குழம்பு இஸ் அ வெரி வெரி ட்ரெடிஷ்னல் தமிழ்நாடு டிஷ். பட் ரெண்டு மூணு கம்யூனிட்டி வந்து வேறு வேறு மாதிரி பண்ணுவாங்க. அத்தன்டிக் தமிழ்நாடு வத்தக்குழம்பு வந்து ஒரு எந்த வத்தக்குழம்பு இருந்தாலும் ஒரு பவுடர் ஒன்று பண்ணிவிட்டு அந்த பவுடரை வச்சு நம்ம செய்யணும் அந்த வத்தக்குழம்பை. சில பேர் ஆனியன் கார்லிக், அந்த பிராமின் கம்யூனிட்டி வந்து ஆனியன் கார்லிக் யூஸ் பண்ணாமல் செய்வாங்க. எனக்கு அந்த வெங்காயம் பூண்டு போட்ட அந்த மெத்தட் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ சாப்பிடும்போது அந்த ஆனியனுடைய அந்த பட்டன் ஆனியன் சொல்கிற இந்த சின்ன வெங்காயம், இந்த சின்ன வெங்காயத்தோட ஃப்ளேவர் வந்து அது சாம்பாராக இருக்கட்டும், வத்த குழம்பாக இருக்கட்டும், இட் கிவ்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃப்ளேவர். அதே மாதிரி இந்த கார்லிக் பேர்ல்ஸ் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமான இந்த பூண்டு மஞ்சளுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கார்லிக் வந்து நம்ம டயட்டில் சேர்த்துக்கிறது வந்து நிறைய இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதும், ஜலதோஷம் கஃபம் அதெல்லாம் சேராத மாதிரி பார்த்துக்கிறதும் சயின்ஸ் இப்போ ரிவீல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இந்த சின்ன வெங்காயமும் இந்த கார்லிக்கும் வச்சு ஒரு ஃபென்டாஸ்டிக் வத்த குழம்பு உங்களுக்காக பண்ண போகிறோம். லெட்ஸ் சீ ஹவு டு டு இட். ஒரு அடுப்பை பற்ற வச்சு ஒரு 2 டீஸ்பூன் இதயம் நல்லெண்ணெய், 2 டீஸ்பூன் இதயம் நல்லெண்ணெய் போட்டு இப்போ நான் ஃப்ரை பண்ணுற இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஒவ்வொன்றா பொறுமையாக ஃப்ரை பண்ணணும். 1-2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் பட் நிறைய பேர் சொல்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க, கைமணம் கைமணம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கைமணம் என்னன்றதுன்னா, ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டுக்கும் குக் பண்ணுறதுக்கு தேவையான டைம் கொடுக்கறது தான் அந்த கைமணம்னு சொல்கிறது. இப்போ கடலைப்பருப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நிறைய நேரம் மிதமான சூடில் ஃப்ரை ஆகணும், அந்த கலர் வர வரைக்கும் அது கொஞ்சம் நேரம் ஜாஸ்தி ஆகும் குக் ஆகும். இதே சோம்பு நீங்கள் ரோஸ்ட் பண்ணுறீங்களா, சோம்பு வந்து கம்மி நேரம் ரோஸ்ட் பண்ணணும். கடுகு போடுறீங்களா தாளிக்கிறதுக்கு, கடுகு பொரியுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். புளி தண்ணி யூஸ் பண்ணுறீங்களா, அந்த புளியோட வாசனை போகிற வரைக்கும் அது அந்த அரோமாவாக மாறுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும். அப்போ தான் அந்த புளியோட அரோமா வரும், அந்த பச்ச ஸ்மெல் போகும். இதுதான் கைமணம். ஸோ இந்த ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டுக்கும் ஒரு டைம் இருக்குது. அந்த டைமுக்கு குக் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறமா யார் வேணால் சமைக்கலாம். இப்போது 2 டீஸ்பூனுங்க நான் சின்ன ஸ்பூன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1-2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு. இந்த கடலைப்பருப்பு நல்ல கலர் வந்துருச்சு, கலர் வந்த பிறகு நான் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த உளுத்தம் பருப்பு ரோஸ்ட் ஆகும்போதே 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1-2 டீஸ்பூன் ஜீரகம். இப்போ இங்கே தனியா வச்சுருக்கேன், 1, 2, 3, 4, 5, 6 6 டீஸ்பூன் தனியா. இது எல்லாத்தையும் போட்டு இது இந்த நல்லெண்ணெயில் நல்லா ரோஸ்ட் ஆகும். இந்த சமயத்தில் நான் இங்கே பேடிகை சில்லி வச்சுருக்கேன். நான் இந்த பேடிகை சில்லி யூஸ் பண்ணுறது வந்து கலருக்காக. நீங்கள் பேடிகை சில்லி இல்லைன்னா காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணலாம், இல்லை வெறும் மிளகாவத்தல் கூட யூஸ் பண்ணலாம், பட் கலர் கொஞ்சம் டல்லாக வரும். ஒரு 4 பேடிகை சில்லி, அந்த மேங்களூர் சில்லின்னு சொல்கிறாங்கல்ல, இல்லை காஷ்மீரி சில்லி ஓடவர், ஒரு 4, அது கூட காஞ்ச மிளகா 1, 2, 3, 4, 5, 6, 8, 10 ஒரு 10 காஞ்ச மிளகா. இது எல்லாத்தையும் ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. லாஸ்ட்டாக இங்கே பச்சை அரிசி வச்சுருக்கேன், ரெகுலர் பச்சை அரிசி, சும்மா 1-2 டீஸ்பூன் பச்சை அரிசி, 1 கொத்து கருவேப்பிலை, அவ்வளோதான். இந்த ரைஸ் எதுக்குன்னா அந்த மைல்டு பேஸ்டி கன்சிஸ்டன்சி கொடுக்கறதுக்கு. சில பேர் ஆட் பண்ணுவாங்க, சில பேர் ஆட் பண்ணுறதில்ல, பட் உங்கள் ஆப்ஷன், நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு அந்த அந்த ரைஸ் ஆட் பண்ணி அரைச்சி ஊற்றும்போது அந்த அரிசி மாவு கலந்தால் எப்படி ஒரு திக்னஸ் கிடைக்கும், அந்த கிரேவிக்கு அது மாதிரி ஒரு திக்னஸ் கிடைக்கும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் ஐ டூ இட்.
இந்த பாருங்க ஒவ்வொண்ணும் பொறுமையா பொரிச்சி அப்படியே பவுன் கலர்ல வந்திருக்கு பாருங்க அந்த கட்டல பருப்பு உளுத்தம் பருப்பு காஞ்ச முளகா ஜீரகம் தனியா வெந்தயம் மிளகு கருவேப்பிலை அரிசி இது மாதிரி பொறுமையா ஃப்ரை பண்ணுங்க பாருங்க எவ்வளவு ஸ்லோ ஃப்ளேம்ல கிட்டத்தட்ட ஒரு 7 டு 8 மினிட்ஸ் ஆச்சு இத்தனையும் எனக்கு ஒவ்வொன்னா போட்டு ஃப்ரை பண்றதுக்கு 7 8 நிமிஷம் ஆச்சு அந்த அளவுக்கு பொறுமையா பண்றேன் எல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படி அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா கொட்டுறாங்க ஒரு பெரட்டு பெரட்டுறாங்க போட்டாங்க நல்லாயிருக்கும் தப்பே இல்லாது நல்லாயிருக்கும் பட் எங்களுக்கு இது மாதிரி சமைச்சு பழகி போச்சு அவ்வளோதான் ஸோ கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் செஞ்சு இதை இங்கே சைடில் வைங்க அது அங்கே இருக்கா இன்னொருத்தனை ரெடி பண்ணணும் இவன் யாருன்னா வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வதக்கிறதுக்கு திருப்பியும் 1-2-3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் திருப்பி திருப்பி இது இதயம் நல்லெண்ணெய் இதே நல்லா சொல்கிறதுக்கு காரணம் வந்து 1986லேருந்து நம்ம குக்கிங்கில் நம்ம ஆரோக்கியத்து கூட பின்னி பிணைஞ்சிருக்கிற ஒரு பிராண்ட் ஒரு சொட்டு கூட கெமிக்கல் இல்லாமல் நேச்சுரல் முறையில் ரீஃபைன் பண்ணாமல் ஃபில்டர் பண்ண ஒரு ஆயில் அதனால்தான் நான் வந்து ஐ ரெக்கமெண்ட் இட் இந்த ஆயில் சூடான பிறகு இங்கே சின்ன வெங்காயம் விட்டுருக்கேன் ஒரு 30 நம்பர் சின்ன வெங்காயம் நான் இப்போ இதில் போட்டிருக்கேன் சரிங்களா அது ரோஸ்ட் ஆகும்போது ஒரு இந்த பூண்டு வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது அதனால் நான் 20 பல் போட்டிருக்கேன் இதே மலைப்பூண்டு பெருசாக இருந்தால் ஒரு 8-10 பூண்டு போதும் இந்த வெங்காயத்துக்கு இப்போ நான் செஞ்சுருக்கிற இந்த மசாலா வந்து ஒரு 8-10 பேர் சாப்பிட்லாம் வத்த குழம்பு வத்த குழம்புல என்ன பியூட்டின்னா நீங்கள் ஒரு வாரம் வச்சாலும் கெட்டு போகாது ஏன்னா தேங்காய்லாம் இல்லை இதில் எல்லா இன்கிரெண்டும் நல்லா ரோஸ்ட் பண்ணி அரைச்சி பேஸ்ட்டாக போட்டிருக்கிறதுனால ஆக்சுவலி 3 நாள் கழிச்சு தான் டேஸ்ட் வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் அவனை வந்து அப்படியே வச்சுருந்தேன் வெளியில் ஒரு மண் பானையில் போட்டு மண் சட்டி அது மாதிரி எதனால் வத்த குழம்பு பண்ணணும் செஞ்சுட்டு அதை வந்து செப்பரேட்டாக வச்சிடணும் அவன் ஒரு 3 நாளைக்கு ஊறுவான் அதுக்கப்புறமா ஒரு கீரை பொரியல் ஒரு மிளகு ரசம் ஒரு வத்த குழம்பு ஒரு 4 சுட்டாப்பளம் அப்போ நம்ம உட்காந்த பிறகு வடிக்க போடணும் சாதம் அப்போ வடித்த சாதம் அது கூட ஒரு 3 கரண்டி நெய் இதை போட்டு சாப்பிட்டா மலைப்பாம்பு மாதிரி ஒரு 3 நாளைக்கு படுத்துருவான் ஓகே இப்போது வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் இங்கே வந்து ஒரு 2-3 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி கிராம் கணக்கில் பார்த்தா ஒரு 120-150 கிராம் சரிங்களா 120 கிராமே வச்சுங்க 150 கிராம் ஜாஸ்தியாகிடும் 120 கிராம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 3 பெரிய தக்காளி 2-2 இது வெந்துருக்கும் போதே இங்கே ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கிண்டி விடுங்க இந்த தக்காளி வெங்காயம் பூண்டு மஞ்சத்தூள் இதெல்லாம் வந்து நல்லா மஷியாக குக் ஆகணும் மஷியானா சாஃப்டாக வரைக்கும் குக் ஆகணும் இதுக்கு சும்மா ஒரு 50 ml தண்ணி இது பாட்டுக்கு குக் ஆகும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து முதல்ல பொடி பண்ணிடுவாங்க இதை பவுடர் பண்ணி வச்சுருவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பவுடர் தனியாக வச்சுக்கிட்டு இந்த மசாலா இருக்குல்ல இதிலே வந்து புளி தண்ணி ஊற்றி இப்போ நம்ம பண்ணமே வெங்காயம் பூண்டு தக்காளி இதெல்லாம் போட்டு புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அதில் இந்த பவுடரை போட்டு வத்தலை வறுத்து இதில் போட்டுருவாங்க அப்போ என்ன ஆகுனா அந்த தக்காளிலாம் வாயில் கிடைக்கும் அப்புறம் கொஞ்சம் ஃப்ளேவர் வந்து எனக்கு ஒரு ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்காது எனக்கு அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ இந்த பண்ண மசாலாவையும் இதையும் சேர்த்து ஒன்றா ஒரு பேஸ்ட்டை அரைக்க போகிறேன் அதுக்கப்புறமா தாளித்து கொட்ட போகிறேன் பாருங்க எப்படி பண்ணுறேன் இப்போது இது இந்த இன்கிரீடியன்ஸ்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு போலில் கொட்டி வச்சுருங்க கொட்டியாச்சா இதையும் இப்போது நம்ம ஒரு மிக்சியில் போட்டு நல்லா சூடு ஆறின பிறகு ஒரு மிக்சியில் போட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம் அரைக்கும் போது வேணால் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அரைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் இது ரெண்டையும் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும் அதை அரைக்க கொடுத்துருக்கோம் அதை அரைஞ்சி வரட்டும் அதுக்குள்ளார இப்போ நம்ம தாளிச்சு கொட்டி இதை வந்து அந்த வத்த குழம்புக்கு வேண்டிய பேஸை ரெடி பண்ணிடலாம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் அந்த 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் 1-2 ஒரு 4 காஞ்ச மிளகா தாளிக்கிறதுக்கு
ஒரு டீஸ்பூன் கடுகு, கடுகு நிதானமாக பொரிஞ்ச பிறகு ஒரு கை உரிச்ச வெள்ளைப்பூண்டு. நான் ஒரு கைனா ஒரு 30 நம்பர் வந்திருக்கு. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. எனக்கு கார்லிக்கோட ஃப்ளேவர் வந்து வத்தகுண்டு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் கொஞ்சம் கார்லிக் ஜாஸ்தி போடுவேன். உங்களுக்கு வாயில் அந்த சாப்பிட்றது கடிக்கிறது பிடிக்காட்டி நீங்கள் ஆனியன் கார்லிக் அவாய்ட் பண்ணிங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனியன் கார்லிக் ரொம்ப மேஜிக்கல் டேஸ்ட். இங்கே சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன், ஒரு 60 to 75 grams. 75 கிராம்ஸ்னா ஒரு 30-40 சின்ன வெங்காயம், உரிச்ச சின்ன வெங்காயம். இதுக்கு டேஸ்ட் வந்து சின்ன வெங்காயம் தான், பெரிய வெங்காயம் போட்டால் நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் இந்த சாம்பார் வெங்காயம் போடுறேன். இதை ரெண்டாக வெட்டி கூட போடலாம். நான் இங்கே முழுசு முழுசாக போடுறது எதுக்குன்னா, அந்த வெங்காயம் வந்து பேர்ல் ஆனியன்ஸ்னு சொல்லுவாங்க, நல்லா அழகாக தெரியும் கறியில் ரைஸில் வைக்கும்போது முழுசு முழுசாக அழகாக தெரியும். பட் என்ன, கொஞ்சம் நிதானமாக வந்து எண்ணெயில் வந்து அதை ரோஸ்ட் பண்ணணும், அப்போ தான் நல்லா வேகும். இந்த வெங்காயம் பூண்டு அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை. ஓகே, இப்போ கலர் நல்லா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் தேகி மிர்ச் பவுடர், இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக போட்டிருக்கேன். அதை போட்டுட்டு இங்கே நான் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் புளி தண்ணியில் கரைச்சி வச்சிங்க. ஒரு 100 கிராம் புளி ஊற்றிட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுட்டு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு இதை பொறுமையாக அந்த புளியோடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வேக வைங்க. இது நல்லா இப்போது கொதிச்சிட்ருக்கு. அந்த புளி தண்ணியோடைய ரா ஸ்மெல் போன பிறகு 1 டீஸ்பூன் பெருங்காயம், நல்ல பெரிய டீஸ்பூனாக 1 டீஸ்பூன் பெருங்காயம், இந்த வத்த குழம்புக்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறமா நான் இவ்வளோ வத்த குழம்புக்கு இதை பார்த்தீங்கன்னா ஒரு 8 பேர் சாப்பிட்லாம். இந்த வத்த குழம்புக்கு நான் இவ்வளோ வெள்ளம் போடுறேன். இது வந்து ஒரு 30-40 கிராம் இருக்கும். இந்த வத்த குழம்புக்கு வந்து அந்த மைல்டு ஸ்வீட்னஸ் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி நல்ல நல்லா தான் வத்த குழம்பு பண்ணணுமோ அதே மாதிரி வத்த குழம்புல கொஞ்சோண்டு வெள்ளம் போடணும். அப்போ தான் அந்த புளிப்பு காரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த வெள்ளமும் சேரும்போது ஒரு ஃபேன்டாஸ்டிக் டேஸ்ட் கொடுக்கும். இப்போது இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இங்கே நான் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் பாருங்கள், அந்த முதல்ல ரோஸ்ட் பண்ண இன்க்ரீடியன்ஸ், அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி பூண்டு போட்டு நான் வதக்கி வச்ச அந்த மசாலா, அது ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்சியில் போட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். அந்த பேஸ்ட்டும் அப்படியே அதில் கொட்டுறேன். கொட்டிட்டு அடுப்பை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த மிக்சர் கம்ப்ளீட்டாக ஒன்றா கலக்கிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் கடலைப்பருப்பு, அரிசி, உளுத்தம் பருப்பு இதெல்லாம் இருக்கிறதுனால நல்லா திக்காக இருக்கும். இது கொதிக்க கொதிக்க திக்காகும். ஸோ வத்த குழம்பு இது மாதிரி செஞ்சு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா 2 நாள் கழித்து உள்ளார வச்சுருங்க, ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க. 2 நாள் வெளியில் இருக்கட்டும், அதுக்கப்புறமா அட்லீஸ்ட் 1 நாள் இருக்கட்டும். இன்றைக்கி செஞ்சு இன்றைக்கி மத்தியானம் செஞ்சிங்கன்னா நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் வெளியில் இருக்கட்டும், நல்லா ஊறிடும். அதுக்கப்புறமா அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. தேவைப்படும்போது கரண்டி, ஒரு கரண்டி, ஒன்று ட்ரை கரண்டி போட்டு ஒரு 4 கரண்டி எடுத்து போட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அதை கொதிக்க வச்சு அப்பப்போ சர்வ் பண்ணலாம். இது இந்த வத்த குழம்பு பேஸ். இந்த வத்த குழம்பு பேஸ் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா என்ன வத்த குழம்பு போடலாம். ரொம்ப பாப்புலர் வந்து சுண்டக்காய் வத்த குழம்பு, அந்த கசப்பு தன்மை இருக்கிற அந்த சுண்டக்காய் வத்த குழம்பு ரொம்ப பாப்புலர். அது இல்லாமல் கொத்தவரங்காய், மணத்தக்காளி இது மாதிரி பல வத்தல் இருக்குது. இது மாதிரி திக்காயிடுச்சு. நான் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணுறேன். இதை பொறுமையாக ஒரு 7-8 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நம்ம முதல்ல போட்ட அந்த எண்ணெய் வந்து மேலே மிதக்கணும். அந்த எண்ணெய் மேலே மிதக்கிற வரைக்கும் இது அந்த மசாலா எல்லாம் சேர்ந்து ஒன்றா கொதிக்கணும். இப்போ நான் அந்த 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு இதை கொதிக்க விட்டுட்டுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அந்த ரா ஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்கும் இதை நல்லா கொதிக்கணும். இப்போது இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 7-8 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு. அந்த தண்ணி ஊற்றிட்டு 7-8 நிமிஷம் நல்லா கொதிச்சு அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் நம்ம போட்ட ஆயில் வந்து மேலே ஒரு கிளேஸாக ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் இதை இறக்கி விட்டுறங்க. ஓகே, இப்போது இன்னொரு பேன் எடுங்க. இந்த பேனை சூடான பிறகு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய்,
இந்த 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சூடான பிறகு இங்கே நான் சுண்டக்காய் வத்தல் வச்சிருக்கேன். இது ட்ரை சுண்டக்காய் வத்தல். இந்த ட்ரை சுண்டக்காய் வத்தல் வந்து நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு ஒரு 10 நிமிஷம் அந்த உப்பு கண்டென்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் கசப்பு கம்மியான பிறகு கூட வறுத்து போடலாம். பட் நான் இங்கே பச்சையாக போடுறேன். அந்த மைல்டு கசப்பு அதில் 2 நாள் கழிச்சு அது ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக வரும். அதனால் நான் வந்து அப்படியே காய வச்ச சுண்டக்காய் அப்படியே போடுறேன். இது கடைகளில் ரெடிமேடாக கிடைக்குது. இந்த காய வச்ச சுண்டக்காவை இந்த மாதிரி போடுறேன். இதை ஸ்லோ ஃப்ளேமில் பொறுமையாக குக் பண்ணணும். பொறுமையாக இதோடைய கலர், அதாவது இது வந்து காய வச்சது, அதாவது பச்சை சுண்டக்காய் இருக்கு இல்லைங்களா, அதை உப்பில் போட்டு ரெண்டாக வெட்டி உப்பில் போட்டு நினச்சி வச்சுருவாங்க. உப்பு தயிரில் போட்டு நினச்சி வச்சுருவாங்க. அதுக்கப்புறமா இதை வந்து வெயிலில் காய வச்சுருவாங்க. ஒரு 4 நாளைக்கு 4-5 நாள் காஞ்சிதுன்னா இது மாதிரி வத்தல் மாதிரி ஆகிடும். ஸோ இந்த வத்தல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 நிமிஷம் பொறுமையாக ஸ்லோ ஃப்ளேமில் குக் ஆகணும். அப்போ தான் நல்லா ரோஸ்ட் ஆகும். ஆனாலும் அந்த கசப்புத்தன்மை போயிடும். சுண்டக்காய் நேச்சுரலாக ஒரு கசப்புத்தன்மை இருக்குது. அந்த கசப்புத்தன்மை கொஞ்சம் குறையிறது வந்து இந்த ஃப்ரையிங்கில் இருக்குது. நாங்கள் ஹோட்டலில் என்ன பண்ணுவோம்னா, இது மாதிரி வத்தல்லாம் வந்து செப்பரேட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுருவோம். தாமரத்தண்டு இருக்குல்ல, தாமரத்தண்டோடைய வத்தல் வரும், வெண்டைக்காய் வத்தல் வரும், சுண்டக்காய் வத்தல், கொத்தவரங்காய் வத்தல், மணத்தக்காளி வத்தல், இந்த வேப்பம்பூ வத்தல், இதெல்லாம் வந்து நாங்கள் தனியாக ரோஸ்ட் பண்ணி வச்சுருவோம். வத்தம் குழம்பு தனியாக சர்வ் பண்ணிவிட்டு கெஸ்ட்டு என்ன கேட்குறாங்களோ அந்த வத்தலை மட்டும் மேலே தெளிச்சு விட்ருவோம். ஸோ அது மாதிரி பண்ணால் வேறு வேறு வத்தலை நீங்கள் சர்வ் பண்ணலாம். பாருங்கள், இது பியூட்டிஃபுல்லாக டார்க் ப்ரௌன் கலர் ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஒரு கை கருவேப்பிலை போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு ஆட்டை ஆட்டி இவன் தலை மேலே இப்படி கொட்டிடுங்க. அவ்வளோதான். இதை பார்த்தாலே ஒரு 1/2 கிலோ சாதம் வடித்து சாப்பிடும் போதும்ல. கலர் பாருங்கள், மேலே கிளேஸ் பாருங்கள், அந்த வத்தாலெலாம் மிதக்கிறது, டார்க்கிஷ் ப்ரௌனிஷ், அந்த கலரே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத மாதிரி ஒரு கலர். அவ்வளோ அப்பிடைசிங் ஒரு கலர். இது நாளைக்கு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அமிர்தம், அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். ஒரு ஃபென்டாஸ்டிக் வத்த குழம்பு. நீங்கள் இன்கேஸ் வெங்காயம் பூண்டு சாப்பிடாதவங்களாக இருந்தீங்கன்னா, நான் போட்டிருக்கேன் இந்த வெங்காயம் பூண்டு எந்த ஸ்டேஜில் போட்டிருக்கணும் அதை நிப்பாட்டிடுங்க. அதை எடுத்துகிட்டு நீங்கள் மற்றது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள், நல்லா வரும். ஸோ வெங்காயம் பூண்டு போட்டால் இப்படி இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச மெத்தட், நான் பண்ணி காமிச்சிருக்கேன். வெங்காயம் பூண்டு போடாமல் கூட இதை செய்யலாம். ஒரு வண்டர்ஃபுல் வத்த குழம்பு உங்களுக்காக ஃப்ரம் த கிச்சன்ஸ் ஆஃப் வெங்கடேஷ் பட்ஸ், இதயம் தொட்ட சமையல். செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.